ஜெயிக்கிறது இப்போ என்னன்னா ஜெயிக்க முடியாது, இருக்கிற ஓட்டை வேணா இப்ப கொஞ்சம் பிரிக்கலாம் சார். அவர் ஆன்மீக அரசியல்ன்றாரு, ஆன்மீக அரசியலுக்கு இங்க நம்ம தமிழ்நாடு செட் ஆகாது. நான் வந்து கண்டிப்பா தோத்தே தீர்வன் யாராச்சும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சொல்லுவாங்களா? கிடையாது. ஆனா இப்ப மக்களோட மனசுல ரெண்டுதான், ஒன்று ரெட்டால ஒரு சூரியன். நான் கிராமத்துல இருந்தா வரேன், கிராமத்துல இருந்தா சின்னத்தை பார்த்து குத்துறதெல்லாம் இருக்கு. வரமாட்டேன், சான்சே இல்லை, வாய்ப்பு இல்லைன்றீங்க? வாய்ப்பு இல்லை, செகண்ட் லெவல்ல வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மக்கள் பார்த்து யார் ஓடு போடுறாங்களோ அவங்க தான் வின்னிங் பண்ண முடியும். ரஜினி ரசிகர் பூராமே ரஜினிக்காக போட மாட்டாங்க, அது திமுக இருக்கவங்க திமுக போடுவாங்க, அண்ணா திமுக தான் இருப்பாங்க. ரசிகர் வேற, கட்சி வேற. வலிய தூக்கி மக்கள் மேலே போட்டாங்க, அப்போ அவருக்கு தெரியுது இல்லையா? சோ அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் நல்ல குணத்துக்கு ஜெயிப்பார். அடையாளம் காட்டுற தலைவருக்கு வந்து இருக்கவே இருக்காது. அண்ணாமலை படம் வந்துச்சு பாரு, அன்னைக்கு நின்று தான் அவர் முதலமைச்சராக கூட ஆயிருக்கலாம். அவருக்கு வயசாயிட்டாலும் அவர் ஸ்டைலுக்கு இன்னும் வயசாகல. தி மவுண்ட் நியூஸ் வியூஸ் எல்லாருக்குமே வணக்கம். ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருவேன் வருவேன் சொல்லிட்டு ஒரு வழியாக ஜனவரி மாதம் வரப்போகிறேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்தால் வந்து தோக்குற மாதிரிலாம் வரமாட்டாராம், ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கிற மாதிரி தான் வருவாராம். ஸோ இந்த நிலைப்பாடு சரியா தப்பா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். ரஜினிகாந்த் வந்து அரசியல் கன்ஃபார்மாக வரப்போகிறேன் சொல்லிட்டாரு, வந்தால் ஜெயிப்பாரா? ஜெயிக்கிறது இப்போ என்னன்னா ஜெயிக்க முடியாது, இருக்கிற ஓட்டை வேணா இப்போ கொஞ்சம் பிரிக்கலாம் சார் அவர். ஏமா, ஏன்னா அவர் என்ன சொல்கிறேன்னா ஆன்மீக அரசியல்ன்றார், ஆன்மீக அரசியலுக்கு இங்கே நம்ம தமிழ்நாடு செட் ஆகாது. இப்போ கிறிஸ்டின் எல்லாரும் அரசியல் ஜென்ரலாக ஆரம்பித்தாவே அவர் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கலாம். ஆன்மீக அரசியல்ன்றது அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அது ஜெயிப்பாரான்னு அது மக்களின் கையில் தான் இருக்கிறது. அவர் என்ன கொள்கை முடிவு சொல்கிறாரு, யாரோட கூட்டணி வைக்க போகிறாரு, தனியாக நிற்கிறாரா, இதை பொறுத்தான கருத்து சொல்ல முடியும். இல்லை, வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு இல்லை. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வரும். இப்போ தான் அறிமுக கண்டிப்பாக மக்களுக்கு இப்போ தான் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் நம்மளாம இல்லைனா போக போக தான் தெரியும். ஸ்டார்டிங்கே வந்தவனே யாரும் ஜெயிக்கிறத வாய்ப்பே கிடையாது. ஃப்யூச்சரில் இன் பை சான்ஸ் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது, ஜெயிக்க மாட்டார், நடக்காது. என்ன காரணம்? அவர் வந்து இப்பயே வந்து வெளியே வந்து பேச மாட்டார், செவத்துலேயே தான் பேசுகிறார் அவர். அவர் வெளியே வந்து பேசுனா பரவாயில்ல, அவர் இப்பயே கொரோனாவுக்கு எதுக்கெல்லாம் பயப்படுறாரு? வெளியே வந்து மக்களை பார்த்து அவர் பேசினா தான் அரசியல் வருவார். என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்களா, ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு வர வரேன்ட்டு, இது வரைக்கும் சரியான எதுவும் அவரும் கொடுக்கல. இல்லை, ஜனவரி தான் வரேன் கன்ஃபார்மாக சொல்கிறாராமே. ஏற்கனவே தான் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே வரேன் தான் சொல்லியிருக்காரு. நாங்களும் இங்கே ஜாபகன் பேரில் தான் இருக்கார், அவருடைய இதில் தான் வந்தால் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. வந்த ஆட்சி பிடிச்சிடுவான்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற, பிடிச்சிருவாரா? நாங்களும் அதான் எதிர்பார்க்குறோம், வந்தால் ஒரு இதுதான், ஆனால் வரணுமே. ஜெயிப்பார். எதை வச்சு சொல்கிறீங்க? அவர் நல்ல குணத்துக்கு ஜெயிப்பார். நல்ல குணமா? ஜெயிப்பார்மா, ஏன்னா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக வந்தால் ஏதோ ஏழைங்களுக்கு எதுனா பண்ணுவார் என்னவா? நம்புறீங்களா? அவர் செய்வார் நம்புறீங்களா? படத்தை பார்த்துட்டு சொல்லக்கூடாதா? அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை, அவர் செய்கிறதே தெரியும் எங்களுக்கு. எங்களுக்கு ஒன்றும் செய்யலானா, ஆனால் ஏழை மக்களுக்கெல்லாம் செய்கிறாங்கல்ல. அவர் இதுக்கு என்ன செஞ்சுருக்காரு? எத்தனை வருஷம்? இன்னும் கிடையாது. எந்த அரசியல்லையும் ஒரே ஒரு டீ கிடையாது, எதுவுமே வாங்கினது கிடையாது. ஓட்டு மட்டும் போட்டு வருவோம், ஆனால் ஓட்டுக்கெல்லாம் பைசா கொடுக்குறாங்க, அதெல்லாம் நாங்கள் ஒரு ரூபாய் கூட எங்களுக்கு கிடைக்கிறதும் கிடையாது, நாங்கள் வாங்குறதும் கிடையாது. ஜெயிக்க மாட்டார். அவர் சிஎம் வேட்பாளர் கிடையாது. அப்புறம் அந்த கட்சி தொடங்கினா என்ன, தொடங்கலன்னு? இல்லை, தமிழ்நாட்டில் அது வந்து எடுபடாது. தலைமை இருந்தால்தான் தலைவர், அந்த கட்சிக்கு வந்து எதிர்காலருக்குமே தவிர அடையாளம் காட்டுற தலைவருக்கு வந்து இருக்கவே இருக்காது. கடந்த கால வரலாம் அதுதான், கிடையவே கிடையாது. ஒருவேளை ஒரு கால் அவர் வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு தாக்கம் இருக்கலாம், அது இல்லைன்னா கிடையவே கிடையாது. ஜெயிப்பாரான்றதை விட ரெண்டு பழம் பெரும் கட்சிகள் வந்து பல வருஷமாக ஆண்டுட்டு வருது. மக்கள் புது தலைமை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. யூகமாக ஜெயிப்பாருன்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது இல்லாத ஸ்டேட்மெண்ட்டு. கண்டிப்பாக ஓட்டு பிரியும், யார் வருவாங்கன்றது சொல்ல முடியாத ஒரு கேள்விக்குறி உருவாகும், அது வந்து கேரண்டி. ஒரு ஸ்டாண்டர்ட் அவர் அம்மா கரவட்டி கலைஞருக்கு ஒட்டி அவர் வந்ததுனால கண்டிப்பாக வந்திருக்கோம். இப்போ வந்து சொல்லியிருந்தாங்கிறாரு, கண்டிப்பாக அவர் வருவான்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ நாங்களாம் ரசிகர், இப்போதான் அம்மாவும் கலைஞர் ரெண்டு பேருமே இல்லை, இப்போ வந்தால் கொஞ்சம் ஈஸி தானே? ஈஸியாக கூட வர முடியாது. இந்த ரெண்டு கட்சியும் ஒழிக்கவே யாராலையும் முடியாது. தினமும் கட்சி வரலாம், ஆனால் வந்து இந்த ரெண்டு கட்சியும் மட்டம் தட்டணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு கட்சி கடவுள் பார்த்து முடிப்பணும். அதுதான் நம்ம ரஜினிகாந்த் கட்சி. அதான் ஆட்சி மாற்றம் தேவையில்ல சொல்லியிருக்காரு அவரு. ஆட்சி மாற்றம் தான் தேவைன்னு சொல்லாரு, ஆனா அவர் இத்தினால அவர் வந்து நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே. எல்லாம் உள்ள கன்னடா அவர் அவர் ஊர்ல தான் பண்ணி வர்றாரு எல்லா பெர்ஃபெக்டும். அப்படின்னா அவர் நான் ரசிகர், அவர் ஓட்டு போடணும்னு எனக்கு எண்ணமே இல்லை. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அள்ளி அள்ளி செய்யறேன். அள்ளி அள்ளி இத்தினால நீ பண்ணலயே,
இட்லி விஜய் பண்ணிக்கிறமட்டு கூட நீ பண்ணலையே அப்படின்னா அடிப்பட்ட மக்களுக்கே உனக்கு உன்னுடைய கண்ட்ரோல் தேருது. ஆனால் ரசிகர் வந்து போடுவாங்க, ஆனால் இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கம்மி தாங்க, வாய்ப்பு கம்மி. நீங்கள் சொல்லுங்கண்ணா. அவர் வந்து இப்போதைக்கு வந்து வரலாம், எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் பார்த்து யாருக்கு ஓட போடுறாங்களோ அப்போ தான் அவங்க தான் வர முடியும். என் கருத்துக்கு அனுப்பி என்னன்னா, இப்போதைக்கு அவரை வந்து நின்று ஓடுவாங்க, ஓடு எவ்வளோ ஓடு வித்தியாசத்தில் வாங்குறாருன்னு அப்புறம் தான் சொல்ல முடியும். அவர் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஒன்றும் நல்லது செய்யலை, நல்லது செஞ்சவங்களை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. ஒன்றுமே செய்ய திடீர்னு வந்து அரசியல் இறங்கிட்டா, அவன் இறங்கும் போது இறங்கினுங்கண்ணா, இறங்கும் போது அப்போலாம் விட்டுட்டாரு. அண்ணாமலை படம் வந்துச்சு பாரு, அன்னைக்கு நின்று தான் அவர் முதலமைச்சராக கூட ஆயிருக்கலாம். அன்னைக்கெல்லாம் சும்மா வந்துவிட்டு இன்னைக்கு வந்து நான் முதலமைச்சர் ஆகணும் மகிழ்ச்சியாகி பேசி, நீ தான் இப்போ எத்தனை வருஷமாக கட்ச ஆரம்பிச்சு எத்தனை வருஷமாக தொடங்கினேன், இன்னைக்கு தான் வந்து இறங்கிறேன். உன்னை இப்போ என்ன நின்று நின்றதுமே நீ ஜெயிச்சு விடுவியா, ஜெயிக்க முடியுமா? ரஜினி வந்து ஜெயிப்பாரா மாட்டாரா சொல்லுண்ணா, சொல்லுங்கண்ணா என்னாச்சு சொல்லு, மௌன விரதமா? ரஜினி ஜெயிப்பாரா மாட்டாரா சொல்லுங்க. இல்லை அவர்கிட்டயும் கேள்வி கொடுங்க. என்னண்ணா நான் ஒரு பையன் தானே சொல்லுங்கண்ணா, என்ன இவ்வளோ குச்சி போடுறீங்க? ஜெயிக்கப்பாருனாக்கா பழைய கட்சிக்காரங்களாம் இருக்காங்க, பழைய ஆளுங்களாம் இருக்காங்க, திமுக அண்ணா திமுக இருக்காங்க. மினிமம் வந்து ஒரு அளவுக்கு தான் வருவார் ஒழிய தொகுதிக்கு எல்லா தொகுதியிலும் பிடிக்க முடியும். வாய்ப்பு இல்லைன்றீங்க? வாய்ப்பு இல்லை. ரஜினிகாந்த் வந்து ஜனவரி மாதம் கண்டிப்பாக அரசியலுக்கு வரப்போறோம் சொல்லிட்டு இருக்காரு, ஜெயிப்பாரா? தலைவர் வந்தால் மஜா தான். எந்த தலைவர், எந்த தலைவர் சொன்னீங்க? ஏன்னா பேசல வரல, நீ வேற சொல்லிட்டு போதலா? ஜெயிப்பார். அவருக்கு மக்களுக்கு மக்கள் மேல இருக்க ரசிகர் மன்றமே அவருக்கு கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும். படத்துல பார்த்து அதை பார்த்து ஓட்டு போடுவீங்களா? கட்சி கட்சிக்கு சம்மந்தமே, கட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் செய்யற நல்லதுங்களே சில பேருக்கு தெரியும். என்ன நல்லது செஞ்சாரு? அப்படி அதான் சொல்றது, எங்களுக்கு இன்னும் தெரியல அவங்கள பத்தி. ஆனா அவரை பத்தி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நல்லது செய்யறாரு, மக்களுக்காக நல்லது நடத்துவாருன்னு. படத்திலேயே வந்து அவர் எங்களுக்காக பேசும்பொழுது ரியலா வந்தாருன்னா கண்டிப்பா எங்களுக்காக நல்லது செய்வார். பேசிட்டே தான் இருக்க, ரியலா எப்பயோ வந்திருக்கணும், வந்துனா வந்திருக்கணும் எப்பயோ, இன்னும் வரலையே. வந்தா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை தானே இருக்கவங்க மட்டும் என்ன செஞ்சாங்க, இனிமேலாச்சும் புதுமையா வருவங்க யாராச்சும் செய்யட்டுமே நாட்டுக்காக. புதுமையா எப்பயோ வந்திருக்கலாங்க, புதுமையா இன்னும் வர இன்னும் புதுசா தெரியலீங்களே, வந்தா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அவருக்கு வயசாயிட்டாலும் அவர் ஸ்டைலுக்கு இன்னும் வயசாகல. கனிகா அதாவது இந்த உலகத்துல நல்லது யாரு பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்கப்பா. என்ன பொறுத்தவரை அவரும் உலகத்துல எல்லா மனசுலயும் இடம் பிடிச்ச ஆளு, கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. நடிப்புல தானே இடம் பிடிச்சாரு மக்களுக்கு, அவரு ஜெயிப்பாருன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணோம். ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, மக்களுக்கு நல்லது பண்ணோம். இப்ப நம்ம ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சென்னையில மழை வந்து தண்ணி தேங்குது, யார் ஆக்ஷன் எடுத்தாங்க? யாரும் எடுக்கல. கவர்மெண்ட் தான் ஏதோ ஒரு அளவுக்கு பாக்குறாங்க, அவ்வளவுதான். அவர் வரவான்னா அந்த மக்களை மனசு வச்ச வரல அவரு. மற்றபடி வந்து அவர் ஜெயிப்பாரா ஜெயிப்பானா அது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓட்டு வங்கின்றது பார்த்தீங்களா, அதனால ஒரு 12% to 14% வர்றது சான்சஸ் இருக்குது. ஒரு 5 to 10 வரைக்கும் தொகுதியை வந்துட்டு அவர் எப்போ ஆரம்பிக்கிறது என்ன, அது எப்போ வந்து அதை முடிப்பார், இதெல்லாம் வந்து வேலைக்காகாத இது, புரியுதுங்களா? அவர் எப்போ வந்து ஆட்சி அரசியல் ஆரம்பிக்க போறேன் உங்க வயசுல எப்போ சொன்னாரு? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10, 12 வருஷமா சொல்லுங்கிறாரு. பூச்சி வருது. அவரு யாருமே இல்லை, யார் அதாவது ராஜா காட்டுல வந்து எல்லாமே செத்துட்டாங்க வச்சுங்க, அப்போதான் வந்து அவர் நின்று என்ண பண்ண, நான் தான் ராஜா, எல்லாம் செத்துடுறாங்கண்ணா, அப்போ வந்து நான் தான் நின்றுட்டு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி நிற்பாங்க பாருங்க, அப்போதான் அவர் நிற்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். அவர் ஜெயிச்சாலும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான், தோத்தாலும் மக்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு எல்லாமே மக்கள் மேலத்துக்கு பழிய போகிறாரு, அது கரெக்டா? அது எப்படி சொல்கிறதுன்னா சார், அது மாதிரி இது சொல்லக்கூடாது. எனக்கு ஜெயிச்சா இப்போ என்ன சொல்லணும்னா, ஐயோ நான் ஜெயிச்சேன், இப்போ வந்து நம்ம ஒரு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் வச்சுங்களேன், அதை மாதிரி அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரு போய் சொல்லலாம், நான் இப்படி கொஞ்சம் வேகமாக போயிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி அவர் அரசியலில் போட்டிக்கிடுறாரு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மக்கள் மேலே பழிய போகிறார். எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறதான் சொல்கிறாரு. அது என்னன்னா அவர்
கூட்டணி யார் கூட வைக்க போறாரு அதுதான் இப்ப கேள்வி. அவர் கூட்டணி வைக்க போறாரா, தனியா நிக்க போறாரா? அப்புறம் தனியா நின்னா திமுக அதிமுகங்கிற ரெண்டு பெரிய கட்சியை எதிர்த்து அவரால் கணிசமான ஓட்டுகள் வாங்கி ஆட்சி அமைக்க முடியுமா? அதுதான் கேள்விக்குறி. அப்படி அமைஞ்சா அது அது வந்து ஒரு சந்தோஷம்தான். ஏமா திமுக அதிமுக தவிர்த்து எவ்வளவோ முயற்சி ஒன்று நடந்துச்சு, அதனால தோல்விதான் முடிஞ்சிச்சு. சரி, இப்போ கூட்டணி யார் கூட வைப்பாரு? அது ஒன்றும் தெரியாது சார். அவர் அதிமுக கூட வைப்பாரா, பாரதிய ஜனதா கூட வைப்பாரா, திமுக கூட வைப்பாரா, நமக்கு ஒன்றும் தெரியாது. என்னத்த சொல்ற, எல்லா ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. எல்லாம் பேப்பர் பார்த்தா தான் இருக்கு. எல்லாம் எதிர்பார்க்குறோம் வரேன்ட்டு, கண்டிப்பாக வருவார் தான் எதிர்பார்க்கறது. யார் வந்தால் எனக்கு என்ன, நான் இஸ்திரி போட்டுருக்கேன்றீங்க? நம்ம வேலை செஞ்சது நமக்கு அவ்வளோதான். அவங்க வந்து அவர் வேலையை பார்க்க போகிறார், நம்ம வேலையை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து நம்மளை பார்க்க போகிறது கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா பள்ளிக்கும் மக்கள் மேலே போட்டுருவாருண்ணா, ஜெயிச்சாலும் அவங்களுக்கு அதை எப்படி மக்கள் மேலே பழி போட முடியும்? அது தான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நீ ஒரு முடிவெத்தனை அந்த இடத்துல நீ ஜெயிக்கிறனா, அதுவும் மக்களோட துணை இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. இப்போது உங்ககிட்ட ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க சப்போர்ட்னால நீ இப்போ கோச்சிக்காதுங்க, சொல்லுங்க மச்சா நான் இருக்கிறேன் மச்சா நீ பண்ணு மச்சா, அப்படியே ஒரு சப்போர்ட்டு. நீ எல்லார வாழ்க்கையிலே ஒரு சப்போர்ட் இருக்கணும். அந்த சப்போர்ட் இருக்கிற மட்டும் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அந்த சப்போர்ட் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு, அதே மாதிரி தான் மக்கள் சப்போர்ட் இருந்தால் அவர் முன்னுக்கு வர முடியும். மக்களோட சப்போர்ட் இல்லாமல் முன்னுக்கு வர முடியாது. அதான் பழியை தூக்கி மக்கள் மேலே போட்டாங்க, அப்போ அவருக்கு தெரியுது இல்லையா? ஸோ அவருக்கு நம்பிக்கை இல்லை, இத்தனை வருஷம் சொல்லிட்டோமே அப்படின்ற ஒரு காண்டி, ஒரு தவிர்க்க முடியாத காரணத்துக்காண்டி வர்றாரு. நான் வந்தால் வந்து தோக்குற மாதிரிலாம் வரமாட்டேன், டேரெக்டாக ஜெயிக்கிற மாதிரி தான் வரும் அப்படின்ட்டு முதல் டைமில் அரசியலுக்கு வரும்போதே சொல்கிறாரு. அது எப்படி? அது அவரோட கான்ஃபிடென்ஸ் தான். நம்ம அதோட கான்ஃபிடென்ஸை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க அரசியலில். இப்போ டிஎம்கேயும் சரி, இப்போ அவர் இல்லாமல் இருக்கார் கலைஞர். இப்போ ஏடிஎம்கேலையும் சரி, அம்மா இல்லாமல் இருக்காங்க. இப்போ இவங்களும் புதுசாக தான் இது பண்ணுறாங்க. அதனால் இப்போ வந்து புதுசு, இப்போ வந்து ஒரு இந்த அரசியல் 2021 வந்தால் தான் என்ன மாற்றம் தெரியும் யாருக்கு. அப்போ தான் அவங்க மெஜாரிட்டியை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இப்போ எல்லாருமே காலத்தில் புதுசு தான். உலகத்தில் எல்லா அரசியல்வாதியுமே ஜெயிக்கணும் தான் வருவாங்க. இப்போ வந்து நான் வந்து கண்டிப்பாக தோத்தே தீர்வேன் யாராச்சும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சொல்லுவாங்களா? கிடையாது. எல்லா அரசியல் கட்சியுமே தான் ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. இல்லை, முதல் டைமே வந்து அதான் அரசியல் ஜெயிக்கணும் சார். எல்லாருமே ஜெயிக்கணும் தான் வர்றாங்க. அதான் முதல் ஓட்டப்பந்தயம் ஒருத்தர் கூட்டணி என்ன, அவர் எந்த பயணிக்கிறார்? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்களே. ஸோ பை சான்ஸ் இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன் ஃபியூச்சர்னு பட்டு சான்ஸ் இருக்குது. அவர் செய்கிறதை பொறுத்திருக்கு, அவர் பிரச்சாரம் பண்ணுறதை பொறுத்திருக்கு. அவர் எத்தனை அரசியல் இது மீட் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு 3-4 ஆச்சு பண்ணணும். 3 அப்புறம் தான் சான்ஸ் இருக்குது. தவிர இப்போதைக்கெலாம் வந்தவொடனே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ மக்களோட மனசில் ரெண்டு தான், ஒன்று ரெட்டால ஒரு சூர்யா. அது என்ன கட்சினே தெரியாது. பார்த்து குத்துற மாதிரிலாம் எங்கள் நானும் கிராமத்துலேருந்து தான் வரேன். கிராமத்துலேருந்து தான் சின்னத்தை பார்த்து குத்துறதுலாம் இருக்குது. வெறும் சின்ன ஞாபகம் தான் இருக்குது. ரெட்டெல்லாம் இது அதுதான் பார்க்க. இப்போ பாஜகன்னு சொல்கிறாங்களே, அதுவும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது இன் ஃபியூச்சரில் தான் வாய்ப்பு இருக்குது தவிர. பட் ஆனால் கமலஹாசனும் ரஜினி சேர்ந்து வந்தால் ஒரு 2-3 இயர்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனித்தனியாக வந்தாலும் வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு இது தான் வருது. அவர் வந்தால் எப்படி வரமாட்டார்? சான்ஸே இல்லை. வாய்ப்பு இல்லைன்றீங்க? வாய்ப்பு இல்லை. அது ஒரே ஒரு ஆள், அது நம்ம எம்ஜிஆர் தவிர வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவரும் வந்து ஒரு 30-40 வருஷம் கட்சியிலிருந்து டிஎம்கேக்காக உழைச்சி எல்லா அரசியல்னால் என்ன எப்படி நடத்தணும் என்ன ஏதுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு வந்ததுனால அவரால் அந்த சாதனை பண்ண முடிஞ்சது. இவர் இன்னும் எம்எல்ஏ எம்பி லெவல் கூட பார்க்காத ஆள், பெரிய அவங்க கூட சேர்ற ஆளுங்க நல்ல மூத்த அரசியல்வாதிகளாக இருந்தால் அவருக்கு கரெக்டாக கைட் பண்ணால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மெஜாரிட்டி வரும், அதாவது ஒரு செகண்ட் லெவலில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எலெக்ஷனில் நிற்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு நம்பிக்கை தானே, நம்ம நின்றா ஜெயிக்குங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் பார்த்து யார் ஓடு போடுறாங்களோ அவங்க தான் வின்னிங் பண்ண முடியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து தூக்குற மாதிரிலாம் வரமாட்டேன், டேரெக்டாக ஜெயிச்சிருவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அவர் சொல்லுவார், திமுக என்ன திமுக கட்சிக்காரங்களும் அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து விடுவாங்களா? இப்போ நீங்கள் நான் திமுக, நான் வந்து ரஜினி ரசிகராக இருக்கலாம், யாருக்கு ஓட்டு போடுவேன்? அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, ரஜினி ரசிகர் பூராமே ரஜினிக்காக போட மாட்டாங்க. அது திமுக இருக்கவங்க திமுக போடுவாங்க, அண்ணா திமுக இருப்பாங்க. ரசிகர் வேற
கட்சி வேற. ஆனா இப்ப பொது கட்சி தாண்டி பொதுமக்கள் வந்தீங்கன்னா கட்சி விட நிறைய பேர் பொதுமக்கள் இருக்காங்க, அப்ப அவங்களோட ஓட்டு வந்து அவங்களோட ஓட்டு எப்படி தெரியல. ஆனா என்னோட ஓட்டுலாம் வந்து ரஜினி ரசிகர் தான் இருந்தாலும் நான் வந்து ஓட்டு வந்து அவர் போக மாட்டேன். இல்ல அவர் வந்ததுன்னு அறிவிச்சப்பயே வந்திருந்தா அது இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு வின் பண்ணுறதுக்கெலாம் சான்சஸ் கம்மி தான். அவர் தான் கண்டிப்பாக வந்து நான் வந்து தோக்குற மாதிரிலாம் வரமாட்டேன், வந்தால் நான் ஜெயிச்சிருவேன்ற. அது அவர் வந்து தனியாகலாம் நின்னாலாம் ஆகாது, வேலைக்கு ஆகாது. நான் சொல்கிறேன் தனியாக நின்னாலாம் வேலைக்கு ஆகாது. அதாவது நான் வரேன், யாரும் இல்லாத டைமில் தான் அவரை வரேன் 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 அப்படின்னு. எம்ஜிஆர் செத்த போதான், ஜெயலலிதா செத்த போதான் அப்படி தான் சொன்னார். அதுக்கப்புறம் கலைஞர் செத்த போதான் அப்படி தான் சொன்னார், யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டார். அந்த கணக்கு அந்த ரெண்டு பேருமே தான் இல்லையா? அப்புறம் என்ன இல்லை, அந்த கணக்கு இல்லை. அப்போ அடுத்தவங்க இருக்காங்கல்ல, இப்போ அதை வச்சு அவர் என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் முடியாதுங்க. தமிழ்நாட்டு ஜனங்க வந்து பைத்தியக்காரன் கிடையாது, அவங்களாம் வந்து உஷாரு. வருவாங்க. அதாவது கட்சி ஆரம்பித்து இப்போ கமலஹாசன் பண்ணுறாருன்னா அது 1 வருஷம் 2 வருஷம் 5 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் எடுக்கணும். மூவ்மெண்ட் நல்லது ஜனது பண்ணோம், பண்ணிடுதுக்கு அது அப்புறம் தான் பண்ணோம் என்ன, அதுக்கப்புறம் தான் வரணும் வைக்கணும். சும்மா எடுத்தோடனே நான் வந்து ஆட்சி பிடிப்பேன் அது பிடிப்பேன் அதெல்லாம் ஆகாது. கட்சியை தொடங்கட்டும் அவர் முதல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஜனவரி மாதம் வரட்டுன்றீங்க? ஜனவரி கிடையாது, கட்சி ஜனவரி வரும்னா கட்சி தொடங்குறாரா அதை பாருங்க. ஜனவரி வரும், டிசம்பர் வரும், எல்லாமே வரும், தீபாவளி வரும், பொங்கல் வரும், எல்லாமே வரும். ஆனால் ரஜினி வந்து வராரா, கட்சி தொடங்குறாரா, நிற்கிறாரா, சைட்டில் நிற்கிறாரா, எத்தனை பேர் நிற்க வைக்கிறாரு? அது நிற்கணும். நின்றே ஒரு 5 வருஷம் ஜனங்களுக்கு பண்ணிட்டு இது இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நின்னதான் அப்புறம் ஜனங்களுக்கு ஒரு தெரியும். பாமரப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் போட்டுருவாங்க, படித்தவங்க நடுத்துறவங்களாம் போட மாட்டாங்க. லோ லெவலில் இருக்காங்களா ரஜினி சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க போட்டுருவாங்க. ஸோ இந்த நடுவில் ஹையில் இருக்கவங்களாம் போட மாட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சாரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணி தான் போடுவாங்க. இந்த வருஷம் அவரால் நிற்கலாம், நின்று கட்சி தொடங்குறாங்க பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மற்றதான் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இந்த வருஷம் வர முடியாது அவரால். அப்படியே நின்னாலும் ஒரு 5 சீட்டு வந்தோம் வரலாம், அவ்வளோதான். ஒரு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போனோம். எடுத்தோடனே நான் வந்துடுவேன், அவர் நினைக்கிறது வேற. என்ன அவர் எடுத்தோடனே நான் சிஎம் ஆகணும் அப்படின்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வேலைக்கே ஆகாது. நான் சொல்கிறேன்